அனைவருக்கும் வணக்கம். நான் மதன். என்னுடைய ட்வின் ஸ்டெக் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் மீண்டும் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி வந்து சோனி FX3 XLR ஹேண்டிலுக்கு தேவையான ஒரு ப்ரொடெக்ஷன் பிளேட்டு. ஸோ அது இப்போ ரீசெண்டாக SmallRig டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பிளேட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த பிளேட்டை வந்து நான் அப்போ வாங்கியிருக்கிறேன். ஸோ இதை வந்து நம்மளுடைய XLR ஹேண்டில் இருக்கு இல்லையா, சோனி FX3, அதில் போட்டு பார்ப்போம். போட்டு பார்த்து எப்படி இருக்குது, என்னோடய குவாலிட்டி எப்படி இருக்குது, இது யூஸ்ஃபுல்லாக இருக்கா என்னன்றதை நம்ம பார்த்துடலாம். இப்போ இந்த டாப் பிளேட் எதுக்காக கொடுத்துருக்காங்க, எதுக்காக டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கனாக்கா, இந்த டாப் பிளேட் வந்து அந்த XLR ஹேண்டில் யூனிட்டுக்கு ஒரு ப்ரொடெக்ஷனாகவும் இருக்கும். அதே சமயத்தில் வந்து நீங்கள் இதை வந்து வேறு அதில் வந்து நிறைய த்ரெட்டட் ஹோல் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் வேறு அக்சசரிஸும் நீங்கள் வந்து அதில் மாட்டி அதில் யூஸ் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு வெளியே எடுத்தோம்னா இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இதுல ஒரு இதான் அந்த பாக்ஸ், கட்டன் பாக்ஸ் தான் இதுவும். அந்த கட்டன் பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா மேல ஸ்மால் ரிக் போட்டுருக்காங்க. சோ ஸ்மால் ரிக் பிக் ட்ரீம் அப்படின்னு எழுதியிருக்காங்க. இது ரொம்ப சிம்பிளான ஒரு பாக்ஸ் தான் அது. ஏன்னா அந்த கேட்ஜெட் பாத்தீங்கன்னா ரொம்ப சின்னதான ஒரு மெட்டல் பீஸ் தான் அது. சோ அதை நான் வந்து உங்களுக்கு ஓபன் பண்ணி காமிக்கிறேன். சோ இப்ப நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. சோ இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னாக்கா இது ஒரு பார்ட் இருக்கு, இது ஒரு பார்ட் இருக்கு. இதுக்குள்ள வந்து இந்த ஆலன் ரெஞ்ச் ஒன்று வச்சிருக்காங்க. ஸோ பொதுவாக எல்லா இதுலையுமே அவங்க ஒரு ஆலன் ரெஞ்ச் வச்சிருவாங்க. ஸோ இதை நம்ம எடுத்து வச்சிருவோம், இந்த பாக்ஸ் எடுத்து வச்சிருவோம். முதல்ல இதை பார்த்துடலாம். ஸோ இதுதான் வந்து நான் ஆர்டர் பண்ணேன், உங்களுக்கு தெரியுதா, நான் ஆர்டர் பண்ண டாப் பிளேட்டு. இது வந்து இந்த XLR ஹேண்டிலுக்கு மேலே வரக்கூடியது. இப்போ நான் அதை உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஸோ இதில் வந்து பாருங்கள், இந்த டாப்பில் பாருங்கள் எத்தனை ஹோல் கொடுத்துருக்காங்க. 6 1/4 இன்ச் த்ரெட்டடு ஹோல் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஒரு கோல்ட் ஷூ மவுண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு 3 த்ரெட்டடு ஹோல் கொடுத்துருக்காங்க. ஸோ 9 த்ரெட்டடு ஹோல், ஒரு கோல்ட் ஷூ மவுண்ட். ஸோ இந்த பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ரப்பர் புஷ் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த ரப்பர் புஷ் எதுக்குன்றதை நான் அதில் போடும்போது காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இது வந்து நல்லா கரெக்டாக ப்ராப்பராக ஃபிக்ஸ் ஆகணுங்கிறதுக்காக வேண்டி இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது மெட்டீரியல் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஒரு அலுமினியம் மெட்டீரியல். ஸ்க்ரூ வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கொடுத்துருக்காங்க. ஸோ அலுமினியம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படின்னு போட்டிருப்பாங்க ஸ்பெக்கில் பார்த்தீங்கன்னா. இந்த மெட்டீரியல் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக நல்ல ரிஜிட்டாக தான் பண்ணியிருக்காங்க. ஸோ குவாலிட்டியாக தான் இருக்குது. பெயிண்டிங் ஒர்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக நல்லா ஃபினிஷிங் நல்லா இருக்கு. ஸோ இது ஒரு ஐட்டம் வந்துருக்கு. இந்த ரெண்டாவது ஐட்டத்தை பார்த்தீங்கன்னாக்கா இதில் பாருங்கள், இது வந்து ஒரு அடாப்டர். ஸோ இது வந்து அந்த எக்ஸ்டென்ஷன் ஹேண்டில் இதை போட்டுட்டு அதுக்கு மேலே தான் வந்து இதை ஃபிக்ஸ் பண்ண முடியாது இருக்கும். ஸோ இது ஒரு அடாப்டர் ஒன்று வந்துருக்கு, அப்புறம் ஒரு ஆலன் ரெஞ்ச் ஒன்று வந்துருக்கு. ஸோ அதுதாங்க அந்த 3 ஐட்டம் தான் வந்திருக்கு. இப்போ நம்ம வந்து என்னுடைய FX3 கேமராவில் அந்த XLR ஹேண்டில் இதை போட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உங்களுக்கு தெரியும், என்கிட்ட நான் ஆல்ரெடி இந்த ரிவ்யூ பண்ணியிருக்கேன், உங்களுக்கு இந்த கேமரா ரிவ்யூ பண்ணியிருக்கேன், இந்த XLR ஹேண்டில் பற்றிலாம் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அதே மாதிரி இதில் வந்து XLR ஹேண்டில் எக்ஸ்டென்ஷன் ஒன்று வாங்கி அதுவும் நான் போன வார வீடியோவில் போட்டிருக்கேன். இது XLR ஹேண்டில் எக்ஸ்டென்ஷனு, இது எல்லாமே இருக்குது. ஸோ இதுக்கு மேலே வந்து இந்த பிளேட் வந்து இதில் இந்த பிளேட் எங்கே வரும்னாக்கா இந்த பாருங்கள், இதில் இப்படி வரும் தெரியுதா உங்களுக்கு. ஸோ இதில் இப்படி உட்கார முடியுது. ஸோ இந்த இடத்துல கீழே ரொம்ப கரெக்டாக டச் ஆகிட்டு இருக்கும். ஆனால் பட் இதில் ப்ரெஷர் கொடுக்காது, இல்லை டச் ஆகலை, டச் ஆகாமல் இருக்கிறது தான் இந்த ரப்பர் பூஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ரப்பர் இப்படி லேசாக அதை ப்ரெஸ் பண்ணால் கூட இந்த ரப்பர் தான் போய் அதில் மேலே உட்காரும், இந்த ஸ்க்ராட்ச் ஆகாது. ஸோ அதுக்காக வேண்டியது அந்த ப்ரொவிஷன்ஸ், இந்த ரப்பர் ப்ரொவிஷன்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுவும் நல்ல டிசைன் தான். ஸோ இதில் இப்படி அழகாக அப்படி உட்காரது. இப்போ நான் சொன்ன இந்த பாருங்கள் இந்த அடாப்டருக்கு பார்த்தீங்களா, இந்த அடாப்டர் வந்து இதில் வந்து நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை. இன்கேஸ் நீங்கள் இந்த எக்ஸ்டென்ஷன் வாங்காமல் இது மட்டும் வாங்கினோம்னாக்க இது தேவை. இதை போட்டுட்டு தான் நீங்கள் இதில் போட முடியும். இதை வந்து ஃபஸ்ட்டு இதில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் இதில் பண்ண முடியும். நான் ஆல்ரெடி இந்த எக்ஸ்டென்ஷன் போட்டிருக்கனால அதில் கரெக்டாக இதில் ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி அதில் கொடுத்துருக்காங்க. அதனால் இது வந்து எனக்கு யூஸ் இல்லை. ஸோ இதை வந்து இப்போ நம்ம டைரெக்டாக இதில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இது இப்படி கரெக்டாக வச்சுட்டு இந்த ஆலன் ரெஞ்ச் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ஆலன் ரெஞ்சில் வந்து அதை யூஸ் பண்ணி டைட் பண்ணிடணும். கரெக்டாக அதில் அந்த இதில் ஸ்க்ரூ ஹோலில் உட்காந்துருக்கான்னு பார்த்துட்டு இந்த ஆலன் ரெஞ்சில் நீங்கள் வந்து ஸ்க்ரூ பண்ணிடணும். அவ்வளோதான், கரெக்டாக உட்காந்துருக்கு பாருங்க. நல்லா டைட் பண்ணிட்டீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ தெரியுதா உங்களுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 6 ஹோல் இருக்குது, இங்கே 3 ஹோல் இருக்குது. சார் நிறைய ஹோல்ஸ் இருக்குது, உங்களுக்கு என்னென்ன அட்டாச்மெண்ட் வேணுமோ எந்த அட்டாச்மெண்ட்லாம் நீங்கள் போட்டுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஒன்று போட்டு காமிக்கிறேன். ஸோ இது பாருங்கள், குவாலிட்டி உங்களுக்கு தெரியுதா, உங்களுக்கு பார்த்தா இப்போ நல்லா தெரியும். டாப்பில் பாருங்கள், டாப் வியூவில் உங்களுக்கு நல்லா காமிக்கிறேன் பார்த்துங்க. இது வந்து ப்ரொடெக்ஷன் தான், இந்த XLR யூனிட்டுக்கு இது ஒரு ப்ரொடெக்ஷன் தான்.
ஸோ இது வந்து ஹோல்டு பண்ணுறதுனால இது அப்படியே டாப்பில் அப்படி இருக்கிறதுனால ஏதாச்சும் இதில் விழுந்தால் கூட இதில் தான் விழுவோம். ஸோ இது இந்த யூனிட் வந்து பிளாஸ்டிக் ஆக்சுவலாக, ஸோ இது உடஞ்சிரும், வேறு ஏதாச்சும் இடிச்சுன்னா உடஞ்சிரும். ஸோ இது கொஞ்சம் ப்ரொடெக்ஷன் கொடுக்கும், எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷனு, ப்ளஸ் நீங்கள் வந்து இதில் ஏதாச்சும் மவுண்டிங் வந்து அக்சசரி ஏதாச்சும் வந்து மவுண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக வந்து ஒரு டிசைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்து இது வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் தானேன்னு சொல்லிட்டு தான் நான் இதையும் வாங்கிட்டேன். இப்போ வந்து அதில் அக்சசரிஸ்லாம் நான் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு தெரியும் இந்த ரிசீவர் என்கிட்ட இருக்கிறது தெரியும், இது வந்து ரோடு வயர்லெஸ் கோ 2 ரிசீவரு. ஸோ இந்த ரிசீவரை இங்கே பாருங்க, அந்த கோல்ஸ் மவுண்டில் அழகாக போய் உட்காந்துருச்சு. இப்போ நீங்கள் வந்து இதை வந்து இந்த இதில் சொருகிக்கலாம். இதில் வந்து 3.5 mm ஜாக் ஒன்று கொடுத்துருக்குறாங்க ஆடியோக்காக வேண்டி. ஸோ அதில் கொண்டு போய் நீங்கள் இதை சொருகிட்டிங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இதில் இப்படி சொருகி வச்சுக்கணும். ஸோ இப்போ வந்து இந்த டிரான்ஸ்மீட்டரை இப்படி நான் காலரில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் பேசினேன்னாக்க கேமராவில் போய் இந்த டிவைஸ் மூலிமா இந்த எக்ஸ்எல்ஆர் ஹேண்டில் யூனிட்டி மூலிமா கேமராவில் போய் ரெக்கார்ட் ஆயிரும். ஸோ இது வந்து இதில் இந்த டிவைஸையும் நம்ம மாட்டி யூஸ் பண்ணிக்கலாம் தேவையாக இருந்தக்கா. இங்கே மாட்டுங்கிறதுல இங்கே பேக்கில் கூட மாட்டிக்கலாம். ஸோ அதுக்கு பதிலாக வேறு ஏதாச்சும் நீங்கள் டிவைஸ் மாட்டிக்கலாம். பட் இப்போ இதை நான் மாட்டிருக்கேன், சொல்கிறேன் என்னென்ன அக்சசரிஸ்லாம் நீங்கள் எப்படினாலும் மாட்டிக்கலாம், உங்கள் சௌரியம் தான் அது. ஸோ இப்போ அடுத்து அப்புறம் இன்னொரு அக்சசரிஸ் வந்து உங்களுக்கு மாட்டி காமிக்கிறேன். இது இப்படியே இருக்கட்டும், யுலான்சியோட மேஜிக் ஆம்னு சொல்லுவாங்க. இந்த இதை வந்து இதில் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த பாருங்கள், இங்கே 3 மவுண்டிங் இருக்குது, அந்த ஹோல்ஸ் இருக்குது. ஸோ அதில் ஒன்றில் வந்து நம்ம வந்து இதை மவுண்ட் பண்ணிடலாம். தொடர்ந்து என்னோடய சேனலை பார்த்துட்டே இருந்தீங்கன்னாக்கா மானிட்டர் ரிவ்யூவும் வருது. ஸோ அடுத்தடுத்து நான் போடும்போது என்னோடய அந்த மானிட்டர் ரிவ்யூ இருக்குது. ஸோ இப்போதைக்கு நான் வந்து அந்த மானிட்டர் இன்னும் ரிவ்யூ பண்ணலை. ஸோ ரிவ்யூ பண்ணும்போது அந்த இதையும் போட்டு அதில் நான் உங்களுக்கு மானிட்டரையும் நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், இது ஒரு சிம்பிளான ஒரு கேஜெட். இந்த மாதிரி ஒரு மல்டி யூஸ் தான், நீங்கள் இது ப்ரொடெக்ஷனாகவும் இருக்கும், அதே சமயத்தில் நீங்கள் வந்து அக்சசரிஸும் போட்டுக்கலாம். ஸோ அதுக்கான ஒரு டாப் பிளேட் தான் அது, ப்ரொடெக்ஷன் டாப் பிளேட்னு பேர். ஸோ இதோட பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா SmallRig TopPlate ஃபார் சோனி FX3 XLR யூனிட்டு MD3990. இதோட வெயிட் பார்த்தீங்கன்னாக்கா 65 gram தான் அது. இப்போ வந்து இதனுடைய விலைவரங்களை நம்ம பார்த்துடலாம். இப்போ இந்த டாப்லேட் வந்து SmallRig-லேருந்து ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணாங்க. இது ஒரு லேட்டஸ்ட் டிசைன் ஆக்சுவலாக. ஸோ இப்போ தான் வந்திருக்கு, இன்னும் ஒரு சில கண்ட்ரியில் அவைலபிளாக இல்லை. இங்கே மலேசியாவுக்கு வந்துருச்சு, மலேசியாவுக்கு வருதுனாக்க சைனாலேருந்து தான் வரும். ஸோ சைனாவுக்கு உடனே, சைனாலேருந்து இங்கே உடனே வந்துடும். இந்தியாவில் வந்து இன்னும் வரலை. இந்தியாவில் மட்டும் இல்லை, இந்தியா, ஸ்ரீலங்கா, இன்னும் ஒரு சில கண்ட்ரிங்கெலாம் இன்னும் இந்த டாப்லேட் வந்து அவைலபிளாக இல்லை. மலேசியாவில் 173 ரிங்கிட்டு இருக்கும், சிங்கப்பூரில் $69 இருக்கும், யூஎஸ்ஏல $39 இருக்கும், கனடாவில் $50 வரைக்கும் விற்கிறாங்க. இந்தியாவில் அப்ராக்சிமேட்டாக, ஏன்னா இப்போ அவைலபிளாக இல்லை, அப்ராக்சிமேட்டாக 3000 ஒரு 4000 இருக்கலாம். ஸ்ரீலங்காவில் அவைலபிளாக இல்லை, அங்கே என்ன ரேட்டுன்னு தெரியல, அது இன்னும் கொஞ்சம் நாள் ஆகணும், அப்போ தான் தெரியும் எனக்கு. அவ்வளோதாங்க, இந்த கேஜெட்டை பொறுத்த வரைக்கும் நான் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன். இது ரொம்ப சிம்பிளானது ஒன்று. ஸோ இது எல்லாமே இது வந்து கேமரா சினிமா இருக்குது பண்ணணும் அப்படின்னாக்க இந்த மாதிரி அப்பாரட்டஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இதெல்லாம் என்னென்ன தேவையோ அதெல்லாம் வாங்கி நம்ம வந்து கேஜஸ்ஸு இந்த எல்லாமே பண்ணால் தான் ரிக்கு பண்ண முடியும், ஃபுல் ரிக்கு பண்ண முடியும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய கேட்ஜெட்ஸ் வந்து ரிவ்யூக்கு இருக்குது, வந்துக்கிட்டே இருக்குது, வரிசையாக ஒன்றுனா வரும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். சினிமா இருக்குது, கடைசியாக சினிமா இருக்கும் பண்ணிடலாம் நம்ம. இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதோட மறந்துடாமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களை வந்து சேரும். உங்களை அடுத்த வீடியோ மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.